Hi friends, in this video, we will see a written gift for the valaiyal function. I will see a written gift for the valaiyal function. I will share the amount of the amount of the amount. First, we will see the valaiyal. That is the valaiyal. The valaiyal. ஏன்னா நம்ம வளைகாப்பு ஃபங்க்ஷன் அப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு அந்த வளையல போட்டு விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து ஒரு பாக்ஸ் வாங்கினேன். அதில் வந்து நாலு சைஸில் மூணு செட் இருந்துச்சு. டோட்டலாக 12 வளையல் செட் இருந்துச்சு. அது எல்லாமே சேர்த்து 300 ரூபா சொன்னாங்க. இந்த வளையல் 3 வயசுலேருந்து 7 வயசு வரையும் இருக்க குழந்தைங்க போட்டுக்கலாம். பெரியவங்களுக்கு வாங்குகிற வளையலில் 4 சைஸ் இருக்குது. 2 4, 2 6, 2 8, 2 10. 2 4ன்றது கொஞ்சம் சின்ன சைஸ், குழந்தைங்கெல்லாம் போட்டுக்கலாம். 2 6ன்றது காமனான சைஸ், அது எல்லாருக்குமே வச்சு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாருக்குமே செட் ஆகும். 2 8ன்றது அதை விட பெரிய சைஸ். 2 10 ரொம்பவே பெரிய சைஸ். நான் 2 8 வாங்கிட்டேன். 2 6 எனக்கு செட் ஆகும். இருந்தாலும் ஒரு சைஸ் பெருசு வாங்கிட்டா போடும்போது உடையாதுன்றதுக்காக நான் 2 8 வாங்கிட்டேன். நீங்களும் உங்களோட கை அளவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம போடும்போது உடையாம இருக்கணும், ஏன்னா உடஞ்சிச்சுன்னா வருத்தப்படுவாங்க. அதனால நல்ல ஃப்ரீயான சைஸே வாங்கிக்கோங்க. இந்த வளையல் எல்லாம் மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட வளையல்கார தெருன்னு இருக்கு, அங்கே தான் வாங்கணும். இந்த இடத்துல வாங்கினா ரொம்ப ராசியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. வெளியூர்லேருந்து எல்லாரும் வடகாப்புனாலே இங்கே வந்து தான் வாங்குவாங்க. அங்கே எல்லாமே வந்து ஹோல்சேல் கடை தான். ஸோ ஹோல்சேல் கடையில் ஃபுல்லாக பண்டில் பண்டில்லாக தான் வளையல் வைப்பாங்க. ஒரு பண்டில் வந்து 100 ரூபாலேருந்து 120 ரூபா அப்படி சொன்னாங்க. அதாவது சைஸை பொறுத்தும் நம்ம டிசைன் பொறுத்தும் கொஞ்சம் ரேட்டு மாறும். நான் வாங்கின 2 4 2 6லாம் வந்து 120 ரூபா 100 ரூபா அந்த ரேட்டு. 2 8 வந்து 140 ரூபா சொன்னாங்க. 2 10 பெரிய சைஸ்னால 300 ரூபா சொன்னாங்க. நான் இந்த 3 சைஸில் தான் வாங்கினேன். உங்கள் ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ பேர் வராங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சைஸ் அண்ட் பண்டில் வாங்கிக்கோங்க. அடுத்து மஞ்சக்கயிர், மஞ்சக்கிழங்கு குருமா வாங்கினேன். இதை கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நார்மலாக 5 ரூபா பேக்கெட் இருக்குது. அதில் மஞ்சக்கயிர், குங்குமம், மஞ்சள் இருக்கும். ஆனால் அந்த குங்கும மஞ்சள் வந்து குவாலிட்டியாக இருக்காது. இது வந்து தாளம்பூ குங்குமம். அதில் மஞ்சள் கிழங்கு இருக்காது, இதில் கிழங்கு இருக்கும். ஸோ கிழங்கு கொடுத்தா தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பீஸோட ரேட் வந்து 7 ரூபா சொன்னாங்க. நம்ம ஹோல்சேலாக ஒரு 100 பீஸ் வாங்கினோம், 6 ரூபா சொன்னாங்க. ஸோ நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். ஓவராலாக வளையல் மஞ்சள் குங்குமம் எல்லாமே சேர்த்து 1300 ரூபா வந்துச்சு. அடுத்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ஒரு கிண்ணம் வாங்கினேன். அதோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 15 ருபீஸ். மேக்ஸிமம் 100 ருபீஸ் வரையும் இருக்குது. 15 ருபீஸ்க்கு வாங்குறதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னா லைட் வெயிட்டாக இருக்குது, பட் பெருசாக இருக்குது. நான் வாங்கினது வந்து 22 ருபீஸ்க்கு, ஒரு சின்ன கிண்ணம் தான், பட் அதோட குவாலிட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஒரு 75 பீஸ் வாங்கினா அதை 20 ருபீஸ்க்கு போட்டுட்டாங்க. ஸோ ஓவராலாக அதோட ரேட் வந்து 1500 வந்துச்சு. நம்ம கிண்ணம் தான் கொடுக்கணும் அப்படின்னு இல்லை, நம்ம கொடுக்குறதுனா கொடுக்கலாம். இல்லைன்னா நம்ம சிம்பிளாக வெத்தலை பார்க்க 4 4 வளையல் கூட வச்சு நம்ம கொடுக்கலாம். மூடி போட்ட மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி, கிண்ணம், பிளேட் அந்த மாதிரி எது வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து நான் இதெல்லாம் வச்சு கொடுக்கறதுக்கு ஒரு மஞ்சள் பை வாங்கினேன். மஞ்சள் பையோட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ருபீஸ் சொன்னாங்க. இது ரெண்டுமே ஒத்த கடையில் ஹோல்சேல் கடையில் தான் வாங்கினோம். மஞ்சள் பை 100 பை வந்து 600 ரூபா வந்துச்சு. ஃபங்க்ஷனுக்கு 2 நாள் முன்னாடி நம்ம பையில் போட்டு வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். பண்டிலாக இருக்கிற வளையலில் டேமேஜஸ் இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு 2 நாள் முன்னாடியே என்னென்ன வளையல் டேமேஜாக இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு டேமேஜ் இல்லாத வளையல போடுங்க. ஒரு பண்டிலுக்கு ஒரு 10 20 வளையல் டேமேஜ் வரத்தான் செய்யும். இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்டு கிண்ணம், பிளேட் அப்படி கொடுக்குறதுனா கொடுக்கணும். இல்லாட்டி சிம்பிளாக வெத்தலை பாக்கு பழம், ஒரு சாக்லேட் வச்சு 4 வளையல் வச்சு கொடுக்கலாம். அது நம்மளோட விருப்பம்.
அடுத்து இது கூட சேர்த்து என்ன கொடுக்கலாம்னு பார்க்கலாம். சாக்லேட், வெத்தலை பாக்கு, பழம், இது எல்லாமே வந்து முதல் நாள் நம்ம வாங்கி வச்சுக்கணும், இல்லாட்டி வேஸ்ட்டாக போயிடும். அதே மாதிரி பையில் போடுறப்ப நீங்கள் அன்னைக்கு ஃபங்க்ஷன் அன்னைக்கு காலையில் போடுங்க. இதோட ரேட்டு 700 வந்துச்சு, ஓவராலாக 4200 ஆச்சு. நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம், நம்மளால் என்ன முடியுமோ அதை கொடுக்கலாம். இப்போ நம்ம அந்த கிண்ணத்தில் என்னென்ன வைக்கலாம்னு பார்க்கலாம். 4 வளையல், மஞ்சள் கிழங்கு அந்த பேக்கெட்டு, சாக்லேட், ஒரு பழம், வெத்தலை பாக்கு. எல்லாத்தையும் வச்சு ஒரு பையில் போட்டுருங்க. இப்போ எல்லா பையும் நம்ம பேக் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி தான் நான் பண்ணேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்க. இது கூட நான் இன்டீரியர் டெக்கரேஷன் வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த பலூன் ஆர்ச், சோஃபா, இந்த நேம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 2000 ரூபீஸ் ஆச்சு. இட்ஸ் அ பாய், இட்ஸ் அ கேர்ள்னு அந்த சைடில் இருக்க பலூன்லாம் வந்து நான் ஆன்லைனில் அமேசானில் ஆர்டர் பண்ணேன். அது வந்து ஒரு 440 ரூபீஸ் வந்துச்சு. அதில் என்னென்ன இருக்குன்னா, இந்த மாதிரி ரெண்டு பேபி ஃபோட்டோஸ், அப்புறம் இட்ஸ் அ கேர்ள், இட்ஸ் அ பாய் அப்படின்ற ஒரு 4 பலூன், அப்புறம் பலூன்ஸ் வந்து ஒரு 10 பலூன்லாம் இருக்கும். நல்லா இருந்துச்சு. டெக்கரேட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்க்குலாம் இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் இது மாதிரி வேணும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.